இப்போ நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள போறோம். அமேசான் காட்டு மாதிரி பாத்துங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு மேலே முருகன் கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். சென்னிமலை முருகன் கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 1749 அடி உயரத்தில் பசுமை நிறைந்த மரங்களாகவும் மூலிகை குணம் கொண்ட செடி கொடிகளாலும் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மலைக்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் போட சொல்லுவாங்க. 30 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த சென்னிமலை முருகன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஈரோட்டில் இருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் தர்மபுரிக்கு வரும்போது இந்த சென்னிமலை முருகன் கோவிலையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கொண்டை ஊசி மலைகள் இருக்குது. நம்ம மலைக்கு மேலே வரும்போது நிறைய மயில்கள் வந்ததுன்னா பார்த்தோம். ஆனால் அங்கே பழனிக்கு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயில் கூட பார்க்கவே இல்லைங்க. இந்த மலைக்கு சென்னிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறைய மயில்களை தான் இருக்குது. இந்த கோவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் கந்த சிருஷ்டி பாடல் அரங்கேற்றப்பட்ட தலமாக அமைஞ்சிருக்கு. கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் நிறைய அந்த தூண் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிற்பக்கலைகளாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். ரொம்ப சின்ன சின்ன சிலை தாங்க, அதுவும் அந்த தூண் மாதிரி இருக்குது. உள்ளே என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போகும்போது எவ்வளோ அழகாக சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக செதுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி முருகன் கோயில் நாங்கள் உள்ளே பார்க்க போயிட்டோம். உள்ளே வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ணல.
நம்ம முருகன் சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு பின்னாடி நேர் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோவில் இருக்குது. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாக்க சித்திர குகை இருக்குது. அதுவும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோயிலை இப்போ நம்ம பார்த்தோம். அந்த கோவிலுக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாக்கு சித்தர் குகை இருக்குது. அந்த குகையை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பின்னாக்கு சித்தர் குகை கோவில் கடல் மட்டத்திலிருந்து 1749 அடி உயரத்தில் அமைந்திருக்கிற இந்த கோவிலில் பின்னாக்கு சித்தர் குகை இருக்குது. அவர் சன்னதி இந்த கோவில் இருக்குது. இதுதாங்க பின்னாக்கு சித்தர் குகை. 18 சித்தர்கள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம். பொய் சொன்னால் நாக்கு புண்ணாகனம் போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும், நாக்கினை பின்பாக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் என்று அவருக்கு பெயர் வந்ததாக சொல்லப்படுது. இவர் தவமிருந்த குகை இங்கே இருக்குது. பாம்பாடி சித்தரிடம் ஞானம் பெற்றவர் தீராதனங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்ததாக சொல்லப்படுது. இந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குகை இந்த இடத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா குகையாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ஹரிதன்னாச்சியப்பன் ஆலயம். இதுதான் முக்தி திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க மேலே இதுவும் இல்லை. சித்தர் கோயில் ஒன்று மட்டும் இருந்துச்சு. அது வந்து பழனி பழனியோட முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குகையாக வந்து போதும். அதை முடிஞ்சு கீழே போயிட்டு அப்படின்னு காட்டுறோம். வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த கோவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக கீழே குளங்களிலிருந்து 2 மாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து சுமந்துட்டு வந்து படி வழியாக மேலே ஏறி வந்து இந்த சன்னதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய குளங்களிலிருந்து அந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சுமந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மதியம் போனாலும் எங்களால் அதை பார்க்க முடியல. இங்கே உள்ள வந்து ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் அப்புறம் காசி விஸ்வநாதர் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுருந்தாங்க. சென்னிமலை முருகன் கோயிலில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவக்கூடிய ஒரு சங்கிலியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த சங்கிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்க்குறதுக்கு கல் மூலமாக செஞ்ச மாதிரி தான் இருந்தது. மக்களே, இந்த வீடியோவில் 11 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களாக கட்டப்பட்ட சென்னிமலை முருகன் கோயிலை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம ஏகே ட்ராவல் தர்மபுரி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.